ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு பென்சில் ஸ்கெட்சிங் பார்க்க போகிறோம். ஸோ சாதாரண ஒரு A4 சைஸ் பேப்பரில் பென்சில்ஸை யூஸ் பண்ணி ஒரு குழந்தையோட ஒரு பையனோட படத்தை வரைகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். பென்சில் ஸ்கெட்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக்ஸ்னு சொல்லுவோம். எந்த விதமான ஓவியம் நம்ம வரைய ஆரம்பிக்கணும்னாலும் அந்த ஸ்கெட்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பென்சில் ஸ்கெட்ச் அப்படிங்கிறது நம்மளோட ஓவியங்களுக்கு ஒரு அடிப்படையாக அமையும். இன்றைக்கி நம்ம இந்த பென்சில் ஸ்கெட்சை வரையும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்டுக்கிட்டே வரையலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் அடிப்படையாக வந்து ரொம்ப சின்னதாக ஒரு கடையை தான் ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் ஒரு மளிகைக்கடை, அது தொழில் நிறுவனமாக மாறிடுச்சு. அவர் ஒரு நகைக்கடை சொந்தமாக வச்சுருக்கிறாரு, துணிக்கடை தனியாக இருக்குது, பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறாரு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரைக்கும் வச்சுருக்கிறாரு. ஸோ மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறிட்டார். அவருடைய இந்த வளர்ச்சியில் அவர் அதிகபட்சமாக கடைகளிலே தன் நேரத்தை செலவழிய ஆரம்பித்தார். காலையிலெல்லாம் ஒரு 8 மணிக்கு அவர் அந்த தன்னோடய கடைக்கு வந்தார்னா 11 மணி வரைக்கும் அந்த கடையிலே தன்னுடைய வாழ்க்கையை செலவிடுவார். அவருக்கு ஒரு மனைவி, 2 குழந்தைங்க, பசங்க கொஞ்சம் பெரிய பசங்க, காலேஜ் படிக்கிற மாதிரி பசங்க. அப்போ இவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அந்த கடைகள்லையும் இவருடைய வியாபாரத்துலேயுமே போயிடுது. அப்போ வீட்டில் யாரையும் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசவோ பார்க்கவோ நேரமே இல்லை. அவரோட வாழ்க்கை ஃபுல்லாகவே தன்னுடைய வியாபாரம் அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகிறது, எப்படி இந்த வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிற எண்ணத்திலே போயிடுது. வேலை பார்க்க வீட்டில் வேலையாட்கள் இருக்காங்க. ஸோ இவருக்கு அதில் எந்த கஷ்டமும் கிடையாது. காலைல எழுந்திரிச்சோமா, கிளம்பினோமா, கடைக்கு வந்தோமா, கடைகளில் வேலையை முடித்து கணக்கெல்லாம் முடிச்சுட்டு 11:30 to 12:00 வீட்டுக்கு போனோன்னா மனைவி வெயிட் பண்ணுவாங்க, இவருக்காக சாப்பாடு வைப்பாங்க, சாப்பிட்டு இவரும் போய் ஒரு ரூமில் படுத்துருவார், அவங்க தனியாக படுத்துருந்தாங்க. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் இதே மாதிரி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்கன்னா மனைவி இல்லாமல் வேலைக்கார அம்மா கதவை திறக்கிறாங்க. ஒரு சந்தேக பார்வையில் பார்த்தோன்னே அந்த வேலைக்கார அம்மா புரிஞ்சுக்கிட்டு, ஐயா அம்மா கொஞ்சம் உடம்பு முடியலை, மத்தியானம் நேரத்தில் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னு மயங்கி விழுந்துட்டாங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம், அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு மாத்திரைலாம் கொடுத்துருக்குறாங்க, அம்மா மேலே படுத்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. இப்போது இவர் கோவப்படுறாரு, நான் தான் இருக்கிறேன்ல, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துருப்பேன், இவ்வளோ நேரம் என்று சொல்லவே இல்லையே நீங்கள் அப்படின்னு கோவப்படுறாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஐயா பசங்க 2 பேர் உங்களுக்கு கால் பண்ணாங்க, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணாங்க, உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட தகவல் சொல்ல முடியலை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் தான் இவருக்கு தோணுது, ஆகா ஒரு கடை வியாபாரமாக பேசும்போது இடைஞ்சலாக இருக்குன்னு அந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு, அதை அவர் மறந்தே போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு நேராக படியேறி போய் தன்னோடய ஒய்ஃபோட ரூமுக்கு போகிறாரு. அவங்க நல்லா அசல் தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் உட்காந்துட்டார். அப்படி ஒரு தலையை லேசாக வருடி கொடுத்துட்டு, இப்படி கவனிக்காமல் விட்டுட்டோமே, நிறைய நேரம் அலைஞ்சிட்டோம், வெளியே அலைஞ்சிட்டோம், வீட்டை பற்றி யோசிக்கவே இல்லையே, அவள் ஹெல்த்துக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுக்கவே இல்லைன்னா ஒரு மனசு லேசாக உறுத்துது. இப்படி கல்யாணம் முடிஞ்சு 25 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் குடும்பம் மனைவி அப்படிங்கிற அந்த 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 நிகழ்வுகள் முதல்ல கொஞ்ச காலம் இருந்ததுக்கப்புறம் இல்லை அப்படின்னா அந்த பழைய நினைவுகளை மெதுவாக அசை போட்டு பார்க்குறாரு. ரொம்ப கம்மியான நாள் தானே, அவருக்கு அதை தாண்டி எதுவும் யோசிக்க தோணலை ஆஹா அப்படின்னு திரும்ப வருத்தமாகவே இருக்குது அவருக்கு. அவங்க கையை நெருக்கமாக பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் அமைதியாக உட்காந்துருந்தார். ரைட், அதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி வெளியே வராரு. பக்கத்து ரூமில் பசங்க தூங்குறாங்க. அப்போ பசங்க ரூமை திறந்து பார்க்குறாரு, பசங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரின்னு சத்தம் இல்லாமல் கதவை பூட்டிட்டு தன்னோடய ரூமுக்கு கீழே இறங்கி வராரு. வரும்போது வேலைக்காரம்மா, ஐயா எதுவும் சாப்பிட வேணுமான்னு கேட்குறாங்க. இவருக்கு மனசு ரொம்ப கனமாக இருந்துச்சு, எல்லாம் ஒன்றும் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக நடத்தின ரூமுக்கு போகிறார். ரூமுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி முகம் கழுவி ட்ரெஸ்ஸை மாற்றுற நேரத்தில் யோசிக்கிறார், நாளையோட இந்த கடைகள் இந்த வேலையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வேகமாக யார்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வந்து உட்காரணும், இனி கொஞ்சம் நேரமாவது, இல்லை இனி வாழ்க்கையில் இருக்கிற நேரமாவது நம்ம மனைவி கூடையும் குழந்தைய கூடையும் ஸ்பெண்ட் பண்ணணும், முக்கியமான தருணங்களை நிறைய தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டே ரொம்ப சோகமாக அப்படி யோசிச்சுக்கிட்டே பெட்டில் போய் உட்கார போகிறாரு. பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. என்னடா இது, நம்ம கதவை பூட்டிட்டு தானே வந்தோம், இது யார் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு அவர் ஒத்து பார்த்தாங்கன்னா ஏதோ உருவம் தான் தெரியுது. யார்மா, யார்ப்பாணி அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஒரு குரல் மட்டும் வருது, நான் மரண தேவதை வந்திருக்கிறேன், கிளம்பு, நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு, உனக்கு டைம் முடிஞ்சு போச்சு, வா நம்ம கூட போகலாம், நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லுது. இவருக்கு திடுக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இது, நம்ம இப்போ தான் வாழ்க்கை வாழணும் ஆசைப்படணும், ஐயா சாமி நான் இப்போ தான் மனசு மாறி
என்னுடைய ஒய்ஃப் கூடையும் குழந்தைங்க கூடையும் கொஞ்ச நாள் நான் வாழணும்னே ஆசைப்பட்றேன். இந்த நேரத்தில் வந்து நீ இப்படி என்னை வானு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? என்கிட்ட இவ்வளோ சொத்து எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது இருக்குது, நான் இப்போ தான் வாழ்க்கையை வாழணும் ஆசைப்பட்றேன், நீ இதில் எதுனாலும் எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, ஒரு வாரமாவது டைம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மரணதேவை அந்த ஒலி மட்டும் திரும்ப சொல்லுது, இல்லை அதெல்லாம் இல்லை, ஒன் நேரம் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பணும், நம்ம ரெண்டு பேரும் கிளம்பணும், சீக்கிரவா அப்படின்னு கூப்பிடுது. ஒரு நாளாவது எனக்கு டைம் கொடு, நான் என் வீட்டம்மா என்னுடைய பசங்க கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு சின்ன சின்ன கடமைகள் இருக்குது, நான் அதையும் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, உங்கள் டைம் முடிஞ்சு போச்சு, வாங்க போகலாம், நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து கேட்க முடியாது, உங்கள் நேரம் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு ஒரு மணி நேரமாவது கூட நான் மனைவி கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலையா, உங்கள் நேரம் முடிஞ்சது வாங்க போகலாம் அப்படின்னு திரும்பவும் கூப்பிடுது. அப்போ சரி, எனக்கு ஒரு நிமிஷம் மட்டுமாவது கொடு, நான் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு எழுதி வைக்கணும் இந்த உலகத்துக்காக, எழுதிட்டு நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, இவ்வளோ கெஞ்சி கேட்குறாரு, குரல் வேறு தளதளத்து போச்சு, கடைசி ஆசையாக இருக்கட்டும்னு சொல்லி மரண தேவதை எழுதிட்டு வாங்கன்னு சொல்ல உடனே ஒரு பக்கத்தில் ஒரு மேசையில் இருந்த ஒரு பேப்பரில் தன்னோட பேனாவை எடுத்து எழுதுகிறார். அதாவது, உங்களுக்கான நேரத்தை நீங்கள் வந்து ரொம்ப சரியான வழியில் செலவிடுங்க, என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் இவ்வளோ சம்பாதிச்சும் இத்தனை சொத்தையும் வச்சு என்னால் ஒரு மணி நேரத்தை கூட எனக்கு வாங்க முடியலை, இது என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு தருணம், ஸோ நான் இழந்தது நீங்கள் இழந்துடாதீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமாக அந்த எழுதி முடிக்கிறாரு. முடித்த உடனே யாரோ கதவை பிடிச்சி டமால் டமால் தட்டுற சவுண்டு கேட்குது, பயந்து எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு பார்த்தா கதவு தட்டிகிட்டே இருக்காங்க. போய் கதவை திறந்து பார்க்குறாரு, வேலைக்கார அம்மா நிற்கிது. என்னையா, நீங்கள் காலையில் ஒரு மணி நேரம் ஆச்சுன்னு எந்திரிக்காமல் இருக்கீங்க, எப்போவுமே 7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிடுவீங்களே, ரொம்ப லேட்டாகிடுச்சு, நீங்கள் எந்திரிக்கவே இல்லையே, அதான் கதவை தட்டி பார்த்தா நீங்கள் எந்திரிக்கலன்னு கொஞ்சம் பலமாக வேகமாக தட்டினேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இவருக்கு ஒன்றுமே ஓடலை, வேர்க்குது. டக்குன்னு டேபிளில் பார்க்குறாரு, டேபிளில் வெறும் பேப்பர் பேனா தான் இருக்குது, இவர் எழுதின மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஓ அது ஒரு கனவு தான் அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக புரியுது. அப்போது இந்த யதார்த்தத்தை தொலைச்சிட்டு வாழ்கிற வாழ்க்கை எதையோ ஒன்று நோக்கி, ஏற்கனவே நம்ம நிறைய கதைகளில் இதே தான் பேசுவோம், வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம், அதை டெய்லி அனுபவிக்கணும், ரசிக்கணும், அப்போ தான் வாழ்க்கையை வாழ்ந்ததாக அர்த்தம் இருக்கும். நம்ம அது இலக்குன்னு வச்சு ஒரு போட்டியாக நினச்சி ஓடிக்கிட்டே இருந்தோன்னா அந்த பயணத்தோட சுவாரஸ்யத்தை நம்ம அனுபவிக்க முடியாமலே போயிடும். அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம முழிக்கிறதும் தூங்குறதுமே ஒரு பெரிய வரம். அப்போ அந்த இடைப்பட்ட முழிச்சிட்ருக்கிற அந்த நேரத்தை நம்ம நல்ல முறையில் எல்லாருக்கும் பயனுள்ளதாக எல்லாருக்குள்ளேயும் சந்தோஷமாக செலவிடுறதுக்கு முயற்சி பண்ணோனாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறது அவர் உணர்ந்துக்கிட்டார். அப்போ நம்ம லைஃப்பில் இதை மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு உணர கிடைக்கும், கிடைச்சா நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். நம்ம உலகத்துக்கு காட்டுற முகம் வந்து ஒரு பொய்யான முகம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து நம்மளோட நல்ல பக்கங்களை மட்டும்தான் உலகத்துக்கு காட்டுவோம், நம்மளோட மோசமான பக்கங்களை நமக்குள்ளே மறைச்சிப்போம். அப்போது அந்த மோசமான பக்கங்கள் வீட்டில் தான் இருக்கும், அது வீடுகளில் நம்ம மனைவிட்டையோ நம்ம குழந்தைங்கிட்டையோ நம்ம பெற்றோர்கிட்டயோ நம்ம கோவப்படும்போது அந்த பக்கங்கள்லாம் வெளிவரும். அப்போ அதெல்லாம் பொறுத்துட்டு நம்மளை இந்த சமுதாயத்தில் ஒரு ஜெயித்த ஒரு ஆண்மகனாகவோ இல்லை பெண்மணியாகவோ ஒரு வெற்றி பெற்ற சாதனையாளராகவோ மாற்றக்கூடிய விஷயம் குடும்பத்துக்கு தான் உண்டு. அப்போ அந்த குடும்பங்களை நம்ம பேணி காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவுகள் சரியாக இருந்தால் வீடுகள் நல்லாயிருக்கும், வீடுகள் ஒழுங்காக இருந்தாலே சமுதாயம் சிறப்பாக இருக்கும், ஒரு சமுதாயம் நல்லா இருந்தால் நாடு நிச்சயமாக நல்லாயிருக்கும். அப்போ அந்த உறவுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ கற்றுப்போம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.